வணக்கம் மாணவ செல்வங்களே, நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுடைய தமிழ் மிஸ் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து 6 யூனிட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம போக போகிறது வந்து 7வது யூனிட்டு. 6 யூனிட்டில் வந்து நீங்கள் மந்த்லி டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க. கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்ததுனால, ரிவிஷன் பண்ணதுனால உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 7ல் இருக்கக்கூடிய உரைநடை பகுதி பார்க்க போகிறோம். சரியா? தலைப்பு என்ன? இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு. இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு. ஆசிரியர் யார்? மாசு அண்ணாமலை. ஆசிரியர் யாரு? மாசு அண்ணாமலை. இராணுவம்னா என்னமா? மிலிட்ரி இல்லையா? அப்போ இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழருடைய பங்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த பாடம் நமக்கு சொல்ல போதும். சரியா? நுழை முன் பாருங்கள். இந்திய தேசிய இராணுவம் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. இது நம்ம நாடு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்திய தேசிய இராணுவம். அந்த அமைப்பின் தூண்களாக திகழ்ந்தவர்கள், தூண்கள்னு யார்? பில்லோஸ். தூண்களாக திகழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள் அப்படிங்கிறாங்க. விடுதலை போராட்டத்தை ஒளி மங்காமல் பாதுகாத்தவர்களுள் ஒருவரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடன் இணைந்து இந்திய தேசிய இராணுவ படையில் போராடிய தமிழர்களின் பங்கு வியந்து போற்றத்தக்கது. அப்போ இதுக்கு முக்கிய காரணமாக ஹைலைட்டாக இருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால், நேதாஜி அப்படின்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் அவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டதான் இந்திய தேசிய இராணுவம். அந்த பாடத்தை பற்றி தான் நம்ம உள்ளுக்கு பார்க்க போகிறோம். சரியா? 2வது உலகப்போர் நடந்து கொண்டிருந்த 1942 பிப்ரவரி 15 ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன. அதாவது 2வது உலகப்போர் செகண்ட் வார் நடந்துகிட்டு இருந்தப்போச்சு. உலகப்போர் நடந்துகிட்டு இருந்தபோது 1942 பிப்ரவரி 15 ஆங்கிலேய படைகள் வந்து மலேசியாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன. ஜப்பானியர்கிட்ட என்னாச்சு? சரணடைஞ்சாங்க. இப்படையில் இந்திய வீரர்களும் இருந்தனர். அந்த படையில், சரணடைந்த படையில் நம்முடைய இந்திய வீரர்களும் இருந்தார்கள். புரிஞ்சிச்சாம உங்களுக்கு? நல்லா கவனிக்கணும். 2வது உலகப்போர் நடைபெற்றிருந்த பொழுது ஆங்கில படைகள் ஜப்பானியர்கிட்ட எந்த நாட்டில்? மலேசியாவில் என்னாச்சு? சரணடைந்தன. அதில் நம்முடைய இந்திய வீரர்களும் இருந்தாங்க. சரணடைந்த அவ்வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் மோகன் சிங் என்பவரின் தலைமையில், யாருடைய தலைமையில்? மோகன் சிங் என்பவரின் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் என்ற படையை உருவாக்கினர். இந்திய தேசிய ஐஎன்ஏ, கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள், ஐஎன்ஏ. அப்போ இந்த வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள், நம்முடைய இந்திய வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் மோகன் சிங் என்பவரின் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் என்ற படையை உருவாக்கினர். புரியுதா? இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிற படையை உருவாக்குனாங்க. இந்திய தேசிய இராணுவத்திற்கு மக்கள் ஆதரவு பெருகியது. ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. அக்காலகட்டத்தில் தமிழகத்தில் இருந்து தொழில் பொருள் ஈட்டுவதற்காக போவாங்க. மலேயா, பர்மா போன்ற நாடுகளுக்கு பிழைப்பிற்காக, பொருள் ஈட்டுவதற்காக சென்ற தமிழர் பலர் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தனர். நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழர்கள் பார்த்தாங்கன்னா இந்த இராணுவத்தில் சேர்ந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய இந்துக்கள் இருக்கும்பொழுது நம்மளுடைய இந்து கோயில்கள் அங்கே இருக்குது, நம்முடைய இந்து வழிபாடுகள் அவங்க என்ன செய்கிறாங்க, நம்முடைய கலாச்சாரங்களை அங்கே பின்பற்றுறாங்க. அதுபோல் நம்முடைய நாட்டிலிருந்து பிழைப்பிற்காக சென்ற தமிழர்கள் எங்கே சேர்ந்தாங்க? இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தாங்க. சரியா? இந்திய தேசிய இராணுவத்தில் பல பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன. பல பிரிவுகள், அதில் நிறைய பிரான்ச்சஸ் இருந்துச்சு. பல பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன. அதில் ஒன்று தான் என்ன? ஒற்றர் படை. அதில் ஒன்று என்ன? ஒற்றர் படை. இப்போ நம்ம என்ன பாடம் பார்த்துட்ருக்கோம் பிள்ளைங்களா? இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு அப்படிங்கிற தலைப்பை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அப்போ இது வந்து நம்முடைய இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. இதனுடைய தலைவராக இருந்து செயல்பட்டவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 1942 2வது உலகப்போர் நடைபெற்ற பொழுது ஜப்பானியர்கிட்ட ஆங்கிலேய படைகள் சரணடைந்தன. அதில் நம்முடைய இந்திய வீரர்களும் இருந்தாங்க. அவங்கள வச்சு இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அந்த காலகட்டத்தில் நம்முடைய இந்தியர்கள் பொருளீட்டுவதற்காக, பிழைப்பிற்காக மலேசியா, பர்மா போன்ற நாடுகளுக்கு போகிறாங்க. அந்த இராணுவத்தில் பல உருவாக்கப்பட்ட பிரிவுகளில் இதில் சேர்றாங்க. அப்போ அதில் பல பிரிவுகள் இருக்குது. அதில் ஒன்று தான் என்ன? ஒற்றற்படை. அப்போ ஒற்றற்படைனா என்ன? ஜப்பானியர்கள் ஒற்றற்படையில் இருந்த ஒற்றற்படைனா என்ன? நம்ம அங்கே இருக்கக்கூடிய செய்தி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே சொல்கிறது. சரியா?
அப்போ ஜப்பானியர்கள் ஒற்றற்படையில் இருந்த வீரர்களை இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய இராணுவத்தை பற்றி ஒற்றறிய நீர்மூழ்கி கப்பல் மூலம் கேரளாவிற்கும் குஜராத்திற்கும் அனுப்பினர். நீர்மூழ்கி கப்பல்னால் கடலுக்குள்ளேயே இருக்கிறது இல்லையா, அந்த நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது. அந்த நீர்மூழ்கி கப்பல் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஒற்றற்படையில் இருக்கக்கூடிய வீரர்களை இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய இராணுவத்தை பற்றி, ஏன்னா அப்போ ஆங்கில ஆட்சி நடைபெற்றிருந்துச்சு இல்லையா, அந்த இராணுவத்தை பற்றி ஒற்றறிய தகவல் அறிய அனுப்பி வைக்கிறாங்க. எங்கெங்கே? குஜராத்துக்கும் கேரளாவுக்கும். சிலரை தரை வழியாக பர்மா காடுகள் வழியாக இந்தியாவிற்கு அனுப்பினர். இந்திய இராணுவம் அவர்களை கைது செய்து சென்னை சிறைக்கு அனுப்பியது. பலருக்கு மரண தண்டனை அளித்தது. இதனால் நிறைய பேர் நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க, தன்னுடைய உயிரை தன்னுடைய குடும்பத்தை இழந்திருக்காங்க இல்லையா. அதனால தான் நமக்கு அவங்களுடைய தியாகத்தினால தான் நமக்கு இந்த சுதந்திரமே கிடைச்சிது சரியா. அடுத்து தூண்களாக திகழ்ந்தவர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்தடைந்தார். எத்தனை நாள்? 91 டேஸ் நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளேயே இருந்து அந்த தேசிய இராணுவத்தின் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்பதற்காக ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்தார். 1943 July 9 பதவியேற்றார். 1943 என்ன செஞ்சார்? பதவியேற்றார். எங்கே? அது இந்திய தேசிய இராணுவ படைக்கு. அவர் உரையாற்றிய மாபெரும் கூட்டத்தில் டெல்லி நோக்கி செல்லுங்கள், டெல்லி செலோ என போர் முழக்கம் செய்தார். டெல்லி செலோன்னு என்ன, டெல்லி நோக்கி செல்லுங்கள்னு போர் முழக்கம் செய்தார். இவரின் வேண்டுகோள் அவரது மனத்திலும் பசுமரத்தாணி போல பதிந்தது. அப்படியே மனசில் என்னாச்சு, நிலச்சி போச்சு. நேதாஜி தலைமையில் இருந்த இந்திய தேசிய இராணுவப்படை பிரித்தானிய அரசை எதிர்த்தது. அப்போது தமிழகத்தில் இருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நீங்கள் இந்த சின்ன வகுப்பில் இவரை பற்றி படிச்சிருக்கலாம் இல்லை, புரியுதா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து இவருக்கு ஆதரவாக பிரித்தானிய அரசு எதிர்த்த பொழுது தமிழகத்திலிருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்தவர். அதற்கு குறிக்கோளாக அது உருவா அது செயல்படுவதற்கு உரிய சிறப்பு வாய்ந்தவராக திகழ்ந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான், இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்தவர் பேர் என்ன, தில்லான். அவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். அப்போ இந்த தேசிய இராணுவ படையினுடைய இதயம் ஆத்மா மனசு இருதயம் ரெண்டுமே தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த வான்படை பிரிவு பாருங்க, தெரிந்து கொள்ளுமாங்கிற பகுதியில் இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்ஸில் வரும். இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்து 45 வீரர்கள் நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த 45 பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பெயர் தான் டோக்கியோ கெட்டஸ். இது வந்து உங்களுக்கு ஃபோமா க்வெஸ்சனில் வருது சரியா, டோக்கியோ கெட்டஸ் சரியா. அப்போ அந்த 45 பேர் சேர்ந்த வீரர்களுக்கு உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு பயிற்சி பிரிவின் பெயர் தான் டோக்கியோ கெட்டஸ். போர் சூழலுக்கு நடுவில் இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் டோக்கியோ செல்வது ஒரு சவாலாக இருந்தது. கண்டிப்பாக நிச்சயமாக அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயலாக இருக்காது, அவங்க போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பர்மாவிலிருந்து காட்டு வழியாக பயணம் செய்து சயா மரண ரயில் பாதையை கடந்து, பாருங்கள் காட்டு வழியாக போய் அந்த மரண ரயில் பாதைனா என்ன, ரொம்ப கஷ்டமான ரயில் பாதையை கடந்து அங்கிருந்து படகு வழியாக தப்பி சென்று பழைய கப்பல் ஒன்றில் ஏறி சீறு மலைகளில் சிக்கி, பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் இல்லையா, நம்ம அவ்வளோ பேரோட கஷ்டத்தினால தான் இந்த சுதந்திரத்தை நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம் சரியா. அப்போ கடல் வழியாக போகிறாங்க, கப்பல் பழைய கப்பலில் ஏறுறாங்க, ரயில் பாதையை கடக்கிறாங்க, காட்டு வழியாக போகிறாங்க, சீறு மலைகளில் சிக்கி தவிக்கிறாங்க. முடிவில் ஜப்பானில் கியூசு தீவை அடைந்தனர். கியூசு அப்படிங்கிற தீவை ஐலாண்டை அடைகிறாங்க. அந்த தீவு கடற்படையின் வசம் இருந்தது. காலை 5 மணிக்கு எழுந்து 3 கல் தூரம் ஓட வேண்டும். அப்பொழுது குளிர் சூழி, அதாவது 0 டிகிரி சூழியனா 0 டிகிரிக்கு கீழ் இருக்கும் உதடுகள் வெடித்து வழி தாங்க முடியாது. இப்போ கூட இப்போ நம்ம வந்து இந்த வான்படை பிரிவு அப்படிங்கிறதுல வந்து டோக்கியோ கெட்டட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் 45 வீரர்கள் வந்து யாரால, சுபாஷ் சந்திர போஸால் உருவாக்கப்பட்டாங்க. அவங்களோட இதனால தான் நமக்கு கிடைத்தது, இந்த சுதந்திரம் கிடைச்சிச்சு, அவங்க பட்ட கஷ்டம்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் சொல்லியிருக்காரு, நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாகத்தான் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காராம் அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்கத்தேவர் நமக்கு சொல்கிறார்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகளிர் படை உருவாக்கம். ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் இராணுவத்தில் சேர்ந்துருக்காங்க, அதை சொல்கிறாங்க. இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. யாருடைய பெயரில்? ஜான்சி ராணி அப்படிங்கிற பெயரில். இதனை தலைவர் டாக்டர் லட்சுமி. இந்த தலைவர் யார்? டாக்டர் லட்சுமி. அப்போ இந்திய தேசிய இராணுவப்படைக்கு தலைவர் அப்படிங்கும்போது அவருக்கு தலைமையேற்று நடந்தது சுபாஷ் சந்திர போஸ். இந்த பெண்களுக்கான வந்து யாருடைய பெயரில் உருவாக்கப்பட்டது? ஜான்சி ராணி பெயரில் உருவாக்கப்பட்டது. அது தலைவர் யார்? டாக்டர் லட்சுமி. இப்படையில் தமிழ் பெண்கள் பெருமளவில் பங்கேற்றனர். இவர்களில் தலை சிறந்த தலைவர்களாக ஜானகி, ராஜாமணி முதலானோர் விளங்கினர். பிள்ளைங்கள நல்லா கவனிக்கணும். இந்த பாடத்தை நீங்கள் நிறைய நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்குது. சின்ன சின்ன கருத்துக்கள் நிறைய இருக்குது. மனசில் பதிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்குது. ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், சரியா? நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் கேப்டன் லட்சுமி, சிதம்பரம், லோகநாதன் முதலான தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தனர். நம்ம நாட்டு விடுதலைக்காக தற்காலிக டெம்பரவரி ஒரு அரசை உருவாக்குறாரு. சிறந்த வீரர்களை உருவாக்க நேதாஜி 45 இளைஞர்களை டோக்கியோ அனுப்பினார். அவர்களில் பெரும்பாலோர் தமிழர்கள். அதில் பயிற்சி பெற்றவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் கேப்டன் தாசன் ஆவார். அது யார்? இது கேப்டன் தாசன். எந்த இது? டோக்கியோ கேட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பில். அவர் பின்பு சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டு தூதுவராக பணியாற்றினார். இரண்டாம் உலகப் போர் காலம். இந்திய தேசிய இராணுவம் ஜப்பானிய இராணுவத்தோடு சேர்ந்து ஆங்கிலேயரோடு போரிட பர்மா வழியாக இந்தியா வர திட்டமிட்டது. அது இந்திய தேசிய இராணுவம் ஜப்பானிய இராணுவத்தோடு இணைந்து ஆங்கிலேயரோடு போரிட பர்மா வழியாக வர முடிவு செஞ்சாங்க. புரியுதாம்மா? நல்லா. நம்ம இந்திய தேசிய இராணுவம் யாரோட ஜாயின் பண்ணாங்க? ஜப்பானிய இராணுவத்தோடு. யாரை போரிடுறதுக்காக வந்தாங்க? ஆங்கிலேயரோடு போரிட. எதன் வழியாக வந்தாங்க? பர்மா வழியாக இந்தியாவுக்கு வந்தாங்க. தமிழ் மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு ஆங்கில பிரதமர் சர்ச்சில் கோபம் கண்டார். அவர் என்னாச்சு? சர்ச்சிலுக்கு இவரை பார்த்தோன்னா ரொம்ப கோவாயிடுச்சு. மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ரத்தம் நேதாஜியினுடைய மூளையில், அவருடைய பிரெயினில் கட்டியாக உள்ளது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? ரொம்ப கோபமாக பேசுகிறார். அப்போ அந்த அளவுக்கு இவர் என்ன செஞ்சுருக்காரு? நம்ம நாட்டு விடுதலைக்காக இந்த இராணுவப்படையில் போராடியிருக்கார். அதற்கு நேதாஜி, இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயரை அழிக்கும் என்று பதில் கூறினார். அருமையான ஒரு பதில் இல்லையா? நேதாஜி என்ன சொல்லியிருக்கார்? அவரை பார்த்து, சர்ச்சில் பார்த்து, இந்த தமிழ் இனம்தான் உங்களை என்ன செய்ய போகுது, அழிக்க போகுதுன்னு சொல்லியிருக்கார். நேதாஜினுடைய பொன்மொழிகள் சில கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளால் வாழ்க்கையில் பின்பற்ற முடியுமான்னு பார்க்கணும். பின்பற்றுனா நல்லது. அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனம் ஒப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றம். தவறான செயலை செய்யக்கூடாது, தவறானது பண்ணக்கூடாது. நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டம். நீ ஒரு நல்ல வாழ்க்கையை தந்து ஆகணும் அப்படிங்கிறது காலத்தினுடைய கட்டம். எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணம். நம்ம உயிரை கொடுத்தா என்ன செய்யலாம்? சமத்துவத்துக்காக என்ன செய்யணும்? போராடணும். மனதை மலர வைக்கும் இளம் கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அப்போ நம்ம கடினமாக உழைத்தாதான் என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்துமா இந்த தெரிந்து கொள்வோம் பாருங்கள். நேதாஜியினுடைய பொன்மொழியில் விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றுக்கான விலை என்ன? துன்பமும் தியாகமும் தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம வந்து கஷ்டப்படாமல் தியாகம் பண்ணாமல் என்ன செய்கிறோம்? மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் வாழ்க்கையில். ஆனால் முடியாது. வாழ்க்கைனா என்ன செய்யணும்? கஷ்டப்படணும், துன்பத்தை அனுபவிக்கணும். அனுபவிச்சாதான் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், சரியா? விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அதுக்கு என்ன செய்யணும்? விலை என்ன அதுக்கு? துன்பமும் தியாகமும் தான் சொல்கிறார். இரண்டாம் உலகப் போரில் பர்மாவில் நடந்த போர் மிகவும் கொடூரமானது இல்லையா? இந்திய தேசிய இராணுவம் 1944 மார்ச் 18 அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் மூவண்ண கொடியை ஏற்றியது. அதான் இந்திய தேசிய இராணுவம் வந்து ஆங்கிலேயரோட போரிட்டு மார்ச் 18 எந்த வருஷம், 1944 இந்தியாவிற்குள் நுழைந்து மணிப்பூர் பகுதியில் மொய்ராங்கிற இடத்துல மூவண்ண கொடியை ஏற்றியது. ஆனால் அமெரிக்கர்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து போரிட்டதால் இந்த வெற்றி நிலை பெற்று நீடிக்கலை. இப்போரில் 100,000 இந்தியரும் ஜப்பானியரும் வீரமரணம் எய்தினர். 100,000 பேர் இறந்து போயிருக்காங்க நமக்கு இந்த விடுதலை கிடைக்கிறதுக்காக. யோசனை பண்ணி பாருங்கள், மரணம் பெரிதன்று. இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த 18 இளைஞர்கள் 1943-45 சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்டனர். நம்ம சுதந்திரத்துக்காக நம்ம தமிழர்கள் பட்ட பாடு பாருங்கள். 600,000 பேர் இறந்து போயிருக்காங்க. 1943 வந்து சென்னையில் வந்து 45 சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க, சரியா?
1947 பதினெட்டே வயதான ராமு என்பவர் தூக்கிலிடப்பட்டார். அவர் தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் இரவு நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படலை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று நம்பிக்கையாக சொல்கிறாரு. எல்லாத்துக்குமே நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். நம்ம கடவுள் தான் நமக்கு எல்லாமே, நம்ம செய்கிறது நல்லது எல்லாமே. மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர் பின்வருமாறு சொல்கிறார். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, லட்சம் பேர் அந்த இறந்து போயிருக்காங்க அந்த போரில், இரண்டாம் உலக போரில், 1944. அதுக்கப்புறம் எங்களுக்கு மரண பெருசு கிடையாதுன்னு சொல்கிறாங்க அந்த இராணுவத்தில் சேர்ந்த இளைஞர்கள். 1943-45 சென்னை சிறையில் நிறைய பேர் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க, 18 இளைஞர்கள். அதில் வந்து ஒருத்தர் வந்து சின்ன வயசு, 18 வயசு, அவர் பேர் ராமு. 1994 அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யலை, எனக்கு இறக்கிறத பற்றி ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாரு. அடுத்து மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர் பின்வருமாறு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பாருங்க, வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நம்ம எதுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற வாழ்வினுடைய அந்த பொருள், அதற்கான அர்த்தம் தெரிஞ்சாதான் நம்ம மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்யும், மேல் நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள்னு சொல்கிறார். எப்படி அருமையாக சொல்கிறார் பாரு, நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவு, நிலவு எப்படி இருக்கும் பிரகாசமாக, அந்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் எப்படி மெழுகுவர்த்திகள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்துல் காதர். இந்தியாவிற்கு விடுதலை பெற்று தந்ததில் இந்திய தேசிய இராணுவத்தினரின் பங்கினை நாம் மறந்துவிட முடியாது. அவர்கள் தாயக நலனுக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள் இல்லையா, சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. இந்திய விடுதலை போரில் ஈடுபட்ட தமிழர்கள் பலர் வீர மரணத்தை தழுவினர். அவர்களின் வீரம் போற்றுதலுக்குரியது. தங்கள் இன்னுயிர் இழந்த முகம் தெரியாத தமிழர்களின் அர்ப்பணிப்பு உணர்வையும் அஞ்சாத வீரத்தையும் நாட்டுப்பற்றையும் என்றும் போற்றுவது நம் கடமை. நம்மளும் இப்போ வாழ்க்கையில் அது போல் பயன்படுத்தலாம். அதாவது அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கணும் நம்மக்கிட்ட, ஒரு அஞ்சாத ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், அஞ்சாத ஒரு தன்மை இருக்கணும். அதெல்லாம் நம்ம நம்முடைய முன்னோர்கள்டிருந்து என்ன செஞ்சுருக்கணும், தெரிஞ்சுட்டு கற்றுக்கிட்டு இருக்கிறது வாழ்க்கையில் நல்லது. அப்போ இந்த பாடத்தின் ஆசிரியர் யாருன்னு சொன்னேன், மாசு அண்ணாமலை. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் இந்த மாசு அண்ணாமலை. இவர் தலைமையில் எடுக்கப்பட்ட குறும்படங்கள், ஷார்ட் தெரியும் உங்களுக்கு தெரியும் குறும்படங்கள்னா ஷார்ட் ஃபிலிம், சர்வதேச அளவில் பரிசுகள் பெற்றன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த பாடத்தில் இன்றைக்கி வந்து இரண்டாம் உலக போரில் இந்திய தேசிய இராணுவத்தின் பங்கில் என்னென்னு பார்த்தோம். அதில் சுபாஷ் சந்திர போஸ் வந்து என்னென்ன செய்தார், அதுக்கப்புறம் அந்த தூண்களாக திகழ்ந்தவர்கள் யார், முத்துராமலிங்கத்தேவர் என்ன பாடுபட்டிருக்காரு, பெண்கள் வந்து எப்படி அந்த இராணுவப்படையில் சேர்ந்துருக்கிறாங்க, வான்படை பிரிவில் டோக்கியோ கேட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெலாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இரண்டாவது உலகப் போரில் யாரெல்லாம் உயிர் நீத்தாங்க, அந்த உயிர் மரணம் எங்களுக்கு பெரிதுன்னு பெரிது இல்லை அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் நம்ம பார்த்தோம். அப்துல் காதர் சொல்லியிருக்காரு, ராமு சொல்லியிருக்காரு, இது போல் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன் உதாரணமாக எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பார்க்கணும். சரியா, நன்றி மாணவர்களை, அடுத்த வாரம் பார்க்கலாம். அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன், அந்த அசைன்மெண்ட்டை அன்னன்னைக்கு டேட் போட்டு கிளாஸர் நோட்டில் எழுதிடணும்.